கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இந்த மூவியை பத்தின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூவியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய பார்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அந்த படத்தோட தொடர்ச்சி தான் இந்த ஒரு படம். இந்த படத்துல மொத்தம் 4 பாகம் இருக்கு. மொதல் 3 பாகத்தோட கதையை சுருக்கமா பார்ப்போம். பார்ட் 1ல ஹீரோ வந்து ஒரு லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியனா இருக்கக்கூடிய அந்த ஹீரோ அப்பா வந்து வீட்டுல படுத்த படிக்கா இருக்காரு அப்படிங்கிறதுக்காண்டி அவருக்கு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சு பழைய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு மருந்து கண்டுபிடிக்காரு. அந்த மருந்தை அப்போ அப்பாவுக்கு செலுத்ததுக்கு முன்னாடி ஒரு குரங்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்காரு. அந்த குரங்கும் புத்திசாலியா இருக்கிறத பார்த்து ரொம்பவே வியந்து போறாரு. உடனே அந்த மருந்து கொண்டு வந்து தான் அப்பாவுக்கு செலுத்தி தான் அப்பாவும் பழைய நிலைமை கொண்டு வந்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த அப்பா பழைய நிலைமைக்கு அதாவது பழைய மாதிரி படுத்த படிக்கைக்கு போறதுனால இதோட அட்வான்ஸ் மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அட்வான்ஸ் கண்டுபிடிக்காரு. அதை கொண்டு போய் அதே குழந்தைக்கு செலுத்தும் போது அந்த குழந்தை ஆல்ரெடி பிரெக்னன்ட் ஆயிருச்சு. அந்த மருந்தோட மெடிசன் தாங்காம குழந்தை பெத்துட்டு அந்த குழந்தைய இறந்துருது. அந்த குரங்கை யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து தான் வீட்டுல வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் கூடைய வச்சு அந்த குரங்கை வந்து வளர்க்குறாரு. அதுக்கு ஒரு நேம் வைக்காரு, சீசர் அப்படின்னு. அந்த சீசர் குரங்க என்ன செய்யுது அப்படின்னா தான் அம்மா கிட்ட இருந்து திறனை பூராமே அது வாங்கிக்கிட்டு, அதாவது எப்படி அப்படின்னா அந்த குரங்குக்கு போட்ட இன்ஜெக்ஷன் மூலியமா அது அறிவாளியாகவும் பேசக்கூடிய திறனும் வந்து இந்த குரங்குக்கு இருந்துச்சு. அதே திறனும் இந்த ஒரு குட்டி குரங்கு இருக்கிறத பார்த்த ஹீரோ இதை வந்து நிறைய ஸ்டடி பண்றாரு. இதுக்கான புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த கேப்ல இந்த குரங்கு வந்து பெருசா வளர்ந்து நிறைய சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருது. உடனே இந்த சீசர் என்ன பண்ணனு தெரியாம சூழ கொண்டு போய் அடைக்கிறாரு. சூழ அடைஞ்சதுக்கு அப்புறம் அதால வாழ முடியலாங்க. உடனே அங்க இருந்து வெளியே போய் தப்பிச்சுட்டு காட்டுல வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அது தப்பிச்சு வெளியே போயிருந்து இது வந்து பார்க்கும் பார்க்கும் சீசர் வந்து தனக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி காட்டுக்குள்ள ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே வைரஸால பாதிக்கப்பட்டு நகரமே காலமாறி இருக்கும். அவங்களுக்கு தேவையான பவர் ஜென்ரேஷன் வந்து அங்க இருக்காரு. ஒன்னு இதை சரி பண்றதுக்காண்டி காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பவர் ஸ்டேஷனுக்கு போவாங்க. பட் அவங்களால சரி பண்ண முடியாது. உடனே சீசரோட உதவியை வந்து நாடி அதை சரி பண்ணி கரண்ட கொண்டு வருவாங்க மனிதர்கள். பட் இருந்தாலும் மனிதர்களுக்கு வந்து சீசர் மேல போக முடியும்னா இந்த குரங்குனாலதான் நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட உலகமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு கோபத்துல இருப்பாங்க. அந்த கோபத்தை காட்டுற விதமா இருக்கும்போது சீசர் கூட்டத்துக்கே இன்னொருத்த வந்து நாம சீசரா இருக்கணும், சீசர் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோபத்துல ஒரு வாக்குவாதம் நடந்து சண்டை நடக்கும். இதெல்லாம் சரி பண்ணி அவர் வந்து ஜெயிச்சு வின் பண்ணி மறுபடியும் காட்டுக்கிட்டு இருந்தார். இது வந்து பார்ட் 2. பார்ட் 3ல பாத்தீங்கன்னா மறுபடியும் மனிதர்கள் வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருத்தன் வந்து ஆர்மி பேஸ் வச்சு அவன் வந்து இந்த ஏப்ஸ் எல்லாம் கடத்திட்டு போய் அங்க வச்சு வேலை வாங்கி பழைய மாதிரி மனிதர்களை உருவாக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சீசர் வந்து தான் கூட்டத்தை காப்பாற்றணும், எப்படி காப்பாத்தி கொண்டு வராரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை வந்து பார்ட் 3ஓட கடைசியை காப்பாத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சீசர் வந்து செத்துருவாரு பார்ட் 3ல. பார்ட் 3ல இறந்து போன சீசரை பார்ட் 4ல எரிக்க மாதிரி காட்டி டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப வருடம் கழிச்சு போற மாதிரி வந்து இந்த கதையை கொண்டு போறாங்க. அதனால மனிதனே அழிகிருச்சு வெறும் குரங்கினம் மட்டும்தான் வாழுது அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. இந்த குரங்கினத்தை கூட டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டீமா பிரிஞ்சு ஒதுக்கிட்டாங்க. அதுல ஒரு டீம் வந்து கழுகு வளர்க்கக்கூடிய டீமா வந்து காட்டுறாங்க. அந்த கழுகு வளர்க்கணும் அப்படின்னா கழுகு முட்டையை எடுத்துட்டு வந்து சின்ன வயசுல இருந்து கழுகு ட்ரெயின் பண்ணி வளர்க்குற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. அந்த கழுகு ட்ரெயினிங் கொடுக்குறவர் தான் இந்த கதையோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. அந்த தலைவரோட பையன் தான் நோவா. இவன் தான் வந்து ஹீரோ அந்த படத்துல. இந்த நோவாவும் பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை எடுத்து வந்து தான் கூட வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அந்த முட்டை வந்து உடஞ்சிருது. அதுக்கு காரணம் மனிதனே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அது ஒரு பெண் வந்து உயிரோட இருக்கா அவ தான் கோட்டைக்குள்ள வந்துட்டு போனதை பார்த்த நோவா பின்னாடியே போய் அந்த முட்டையை வந்து உடஞ்சிருது. உனக்கு இந்த முட்டை உடஞ்சது தான் அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா போய் வேற முட்டை எடுக்க போறாரு. இந்த டேதெல்லாம் பார்த்தா தான் கூட்டத்துல இருக்கவங்கள ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து கொலை பண்றாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா கிங் காங் குறிப்பு. இதை பார்த்துட்டு அந்த கிங்கா குரூப் வந்து வேற யாரும் இங்க நிக்காங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒரு குதிரையை பார்த்தாங்க. அது யாரோட குதிரை அப்படின்னா நோவோட குதிரை. இந்த குதிரையை வந்து பின்னாடி எல்ட்ரிசா கொடுக்கவே அந்த குதிரை வந்து தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து காட்டி கொடுக்குறது. அதனால நோவாவோட கூட்டமே மொத்தமா அழிஞ்சு நோவாவுடைய அப்பா அதாவது கழுகுகளின் தலைவனான ஒரு குரங்க வந்து அந்த கிங்காங் வந்து கோட்டை தெளிச்சு மீது இருக்கக்கூடிய குரங்க புறாமே அந்த கிங்காங் கூட்டம் வந்து அறிவுப்படுத்தி தான் கோட்டைக்கு கூட்டி போயிடுச்சு. மயக்கத்துல இருந்த நோவா வந்து காலையில எழுந்து பார்க்காரு தான் அப்பா இறந்துருக்காரு. உடனே தான் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு அப்பா மேல சத்தியமாடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கூட்டத்தை திருப்பி நம்ம கோட்டைக்கு நான் கூட்டு வருவேன், இது உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டத்தை தேடி அவர் அந்த இடத்துக்கு போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா தன்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு தோணுது. இப்படி இந்த சந்தேகத்திலே அவர் பயணத்தை மேற்கொள்கிறாரு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு புகை வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. யாரோ அப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பதுங்கி பதுங்கி போகும்போது இவர் தவறுதலா ஒரு குழியில விழுந்துருக்காரு. அங்க பார்த்தா ஒரு பெரிய குரங்கு வந்து இருக்கு. அந்த வயதான குரங்கு கேட்கறது நோவாவை பார்த்து இது யார் அப்படின்னு.
அன்னை நோவா சொல்றோம் என்னோட மொத்த கூட்டத்தையும் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த கீகான் கூட்டம். அவங்கள காப்பாத்தி மீட்டு நான் எங்க இடத்துக்கு கூட்டு வரணும், அதுக்காண்டிதான் நான் அவங்க இடத்துக்கு தேடி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து நோவா சொல்றான். உடனே அந்த வயதான பாரு சொல்லி இவங்களால நான் பாதிப்படைஞ்சிருக்கேன், இவங்க சீசர் பேர சொல்லி ரொம்ப தவறு பண்றாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சொன்ன உடனே நோவா என்ன சொல்றா அப்படின்னு, யார் இந்த சீசர், அவங்களும் அந்த கூட்டத்துல நோ சீசர் சீசன் சொன்னாங்களே அப்படின்னு நோவா சொல்றான் வயசான குழந்தை. உடனே அந்த குழந்தை சொல்லுது, சீசர் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் முன்னோடி, அவர் தான் வந்து மனித இனத்தோட வாழ்ந்து மனித பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்ட ஒரே மனிதர் இவர் தான், இவர் நிறைய புக்கு எழுதிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரோட வரலாறை வந்து சொல்றாரு. ஆனா நோவா அதை எதுவுமே காதுல வாங்கிக்கல, காரணம் அவங்களோட கூட்டத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கூட்டம் இருக்க இடத்த நோக்கி பயணம் செய்யறாங்க. பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. உடனே நோவா சொல்றான், இனி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, மனித என்ன அடியல, ஒரு பெண் வந்து எங்களோட கோட்டைக்கு வந்தா அப்படின்னு வந்து அந்த வயதான குழந்தை வந்து நோவா சொல்லிட்டே வரான். சொல்லி முடிச்சுட்டு இவங்க நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறதாண்டி ஒரு இடத்துல இருந்தாங்க, திடீர்னு ஒரு பெண் வந்து பசியில வந்து உட்காந்துட்டா. உடனே அந்த குரங்கு வந்து அந்த வயதான குரங்கு வந்து ரெண்டு ஆப்பிள் தூக்கி போட்டு அவளை சாப்பிட சொல்லிட்டு ஒரு இறக்க குணத்தோட தாங்கிட்ட இருந்து ஒரு சுற்றுல தூக்கி அவங்களை கொடுத்தாங்கன்னா பெண் வந்து குளிர் தாங்க மாட்டா, மனிதர்கள் யாரும் குளிர் தாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு தாங்கிட்ட இருந்து சுற்றுல தூக்கி கொடுத்து அவளை வந்து தூங்க வச்சாங்க. மறுநாள் காலையில இன்னும் ஒரே பயணம் சேர்த்துட்டு அவங்க போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்க நிறைய மனிதர்கள் உயிரோட இருக்கிறத பார்த்து சாக்காராங்க, நீ மட்டும் இன்னும் உயிரோட இல்ல, அவன் கூட தான் நிறைய பேர் இருக்காங்க, நீ அவங்க கூட போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான குரங்கும் இதுவும் வந்து இறையிட்டாங்க. நோவா மட்டும் அந்த பயணத்தை நோக்க போறேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா மறுபடியும் அந்த கிங்காங் குரூப் வந்து அந்த மனிதர்களை போய் அட்டாக் பண்ணிட்டு அந்த பொம்பளை, அதாவது அந்த நோவா கூட இருந்த பெண்ணை வந்து கடத்திட்டு போத காட்டி வந்திருக்காங்க. கடத்த போற கேப்ல வந்து டக்குன்னு அந்த பெண் வந்து நோவாவோட பேரை சொல்லி கத்துறா. உடனே நோவா காப்பாத்தி அந்த குதிரையில தூக்கிட்டு போயிருவாரு. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவருக்கு பேச தெரியும், இவன் நம்மளோட அறிவாளி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் நோவா. நோவா உடனே அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், நீ யாரு, உனக்கு பேச தெரியுமா அப்படிங்கறத வந்து கேக்குறா. ஆமா எனக்கு பேச தெரியும், நான் மனிதனுக்கு சேர்ந்தவா, என் பேரு மே அப்படிங்கிறத வந்து நோவாட்ட வந்து அவன் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இவன் பயணத்துல அவன் சேர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த கிங்காங் குரூப்பு மறுபடியும் வந்து அந்த ஓல்டு குரங்க வந்து தண்ணிக்குள்ள தள்ளி ஆக்களை குளோஸ் பண்ணிருக்காங்க. குளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நோவாவும் அந்த பொண்ணையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி தான் இடத்துக்கே கோட்டைக்கே கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நோவாவோட மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்கு. அங்க ஒரு கிங்காங்கிறது கூடிய ஒரு அரசன் இருந்தான், அந்த அரசன் தான் வந்து இவங்களோட பொறாமையை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். எதுக்காக இந்த கிங்காங் அரசன் வந்து இத்தனை ஏப்சையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அப்படின்னா, அங்க ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கதவை ஓபன் பண்ணணும், அந்த பாக்ஸை பயன்படுத்தினது மனிதர்கள், அந்த பாக்ஸுக்குள்ளதான் வந்து கன்னு மனிதர்கள் பயன்படுத்தின அறிவுபூர்வமான சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து அந்த பாக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனே வந்து அங்க சொல்லியிருந்தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான கிழவன் தான். அந்த கிழவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு மனிதர்கள் இனிமேல் கிடையாது, இந்த விலங்கினம் அதாவது இந்த குரங்கினத்துக்குள்ளதான் நம்ம வாழணும், இவங்கதான் அடுத்த ஜென்ரேஷன், அவங்களை அனுசரிச்சா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க உண்மையை பார்த்து தங்கிட்டான். அதுக்குள்ள வந்து கண் இருக்கு, அதுக்கு வந்து அரசனா யாவதுக்கு என்னதான் பண்ணணுமோ எல்லா தகுதியிலையும் அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நீ அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டனாலே நீ அரசனாயி மனிதர்களே எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற உண்மையை போட்டு வரச்சான். இதுக்காண்டிதான் அந்த நோவா வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. அந்த நோவா மூலியமாவும் இந்த பொண்ணு மே மூலியமாவும் அந்த கதவை ஓபன் பண்ணி இன்னும் இருக்கிறத எடுக்கணும் அப்படின்னா அது அரசனோட குறிக்கோள். ஆனா மே வந்து ஒட்டுக்கிறே மாட்டேன், ஏன்னா மே பழைய மாதிரி மனிதர்களை கொண்டு வந்துட்டு குரங்குகளை காட்டு தான் போனோம் அப்படிங்கிற குறிக்கோள்லதான் அந்த மே வந்து இருக்கா. உடனே அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டேன்னு சொல்லிடுறா. கடைசி மேயும் நோவாவும் சேர்ந்து அந்த ஒரு கோட்டையை தகுந்து நோவா ஏட்ஸோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட குரங்கு கூட்டத்தை மொத்தத்தையும் இங்க இருந்து காப்பாத்தி தான் இடத்துக்கு கூட்டு போனோம், இதுதான் அதோட நோக்கம். அதே மாதிரி இந்த பெண் மேயோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட மனித இனத்தோட பழைய வாழ்க்கையை திரும்ப கொண்டு வரணும், அதுக்கு தேவையான ஒரு சிப்பு வந்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு, அதை எடுக்கிறதுக்காண்டிதான் அவ வந்து இவங்களை தேடி வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கறதுதான் கதை. உடனே கடைசியா வந்து மே வந்து அந்த சிப்பை எடுத்துருதா. நோவாவும் தன்னோட கூட்டத்தை மொத்தமா காப்பாத்தி காட்டு கூட்டி போயிருந்தாரு. மறுபடியும் அந்த சிப்பை கொண்டு போய் மே வந்து தன்னோட மனிதர்கள் வாழக்கூடிய பார்த்துப்பாங்க, மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இடத்துல போகையா அவங்க வேற இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ணி ஒண்ணு சேர்றாங்களா சேரலையா அப்படிங்கிறதான் கதை. கடைசியா அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து மனிதர்கள் மறுபடியும் வந்து குரங்க இருக்கிறாங்களா, பழைய வந்து வாராங்களா வரலையா அப்படிங்கிறது பார்ட் ஃபைவ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இந்த படத்தை இன்னும் பாக்கல அப்படின்னா மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க, ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் வந்து மஸ்ட் வாட்சிங். மற்றபடி வந்து டிவில எதுவும் பார்த்தாதீங்க. தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட விசுவலைசேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க.